Please subscribe Sadhguru Sai Creations. இப்படி நீங்கள் எடுக்கக்கூடிய மெடிசனை படிப்படியாக எடுத்துக்கிட்டு இதையும் செஞ்சுட்டே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா பான்க்ரியாஸ் முழிக்க தொடங்கிடும், அதோடைய சவுண்டை ஒழிக்க தொடங்கிடும், அதேமாரி அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ ரிவைஸ் த பேட்டர்ன் அப்படிங்கிற விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 25 தட்டு தட்டினா போதுமான விஷயம். ஸோ அதேமாதிரி படுக்க போகும்போது ஆஃப்டர் ஃபுட் பிஃபோர் ஃபுட் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நைட்டு வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ அப்போது அது பார்த்திங்கன்னா என்றைக்குமே பான்க்ரியாஸுங்கிறது வந்து டெட்டுங்கே கிடையாது, ஓன்லி அது வேலை செய்யாமல் இருக்கும். ஸோ அது வந்து ஒர்க்கிங் நாட் கண்டிஷன், பட் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம ரிப்பேர் பண்ணணும், அதுக்கான போஷாக்கு கொடுக்கணும். இந்த கோடு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே இருக்கும். இந்த கோடுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல அமுக்கலாம். ஸோ இந்த இடத்துல லைட்டாக அப்படி அமைச்சு ஸ்டிமுலேட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ஒரு வலி ஏற்படும், அதுதான் அந்த புள்ளி. இது முடித்தோடனே காலையிலே எம்டி ஸ்டமக்கில் எடுக்கக்கூடிய ஒரு மருந்து நிறையா சொல்லியிருந்தாலும் இதுவும் ஒரு பூஸ்டர், ஒரு பூஸ்டாக கொடுக்கக்கூடிய விஷயம் பான்க்ரியாஸ். யாராவது உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க குடிக்கணும்னு நினச்சிங்கனாக்கா ஃபில்டர் பண்ணணும். ஃபில்டர் பண்ணாமல் குடிக்கக்கூடாது, இந்த தண்ணி தாராளமாக குடிக்கலாம். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது, மருத்துவ பகுதியும் கூட. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை குறைபாடு அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருக்குது. நிறைய இன்றைக்கி பரவலாக பார்த்திங்கனாக்கா சின்ன குழந்தைலேருந்து இன்றைக்கி எல்லாம் அது ஈஸி ஆகிடுச்சு. முன்னெல்லாம் வந்து சர்க்கரை அப்படிங்கிற சர்க்கரை நோய் வந்துருச்சு, சர்க்கரை வியாதி வந்துருச்சு அப்படின்னாலே பயந்து நடுங்குவாங்க, ஐயோ நமக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போலாம் பார்த்திங்கனாக்கா சர்வசாதாரணமாக ஒரு ஃபீவர் மாதிரி எனக்கு சுகர் இருக்குது அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதை குறைபாடு தான் சொல்லுமே ஒழிஞ்சு நம்ம வந்து இதை பார்த்து பயப்பட தேவையில்லை. நம்ம இன்டியூஸ் பண்ணி அதை பேலன்ஸ் பண்ணி அதை ஸ்டிமுலேட் பண்ணி சரியான விஷயங்களை அதை கலைஞ்செடுத்து அதை ஒர்க் பண்ண வைக்கணும். ஸோ நமக்கு வந்து ஒவ்வொரு உறுப்புகளுமே இந்த பிரச்சனை இருக்கும். சர்க்கரைக்கு பார்த்திங்கன்னா அவங்க பான்க்ரியாஸ் மட்டும் வேலை செய்யாமல் போனது கிடையாது, நிறைய விஷயங்கள் பார்த்திங்கனாக்கா நம்ம ஷெடவுன் ஆகும். ஷெடன் ஆகும்போது நம்ம தட்டி எழுப்பி நம்ம எப்போ நம்ம உடம்பு சரியில்லைனாக்கா நம்ம சோர்ந்து போய் தூங்கி இல்லை மயக்கம் விழுந்து இல்லைனாக்கா ஏதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரம் பத்து நாள் இல்லைன்னா ஒரு மாதம் வரைக்கும் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டில் உள்ள இருப்போம் இல்லையா, ஏதாவது ஒரு டிசீஸில் அந்த மாதிரி எல்லா உறுப்புகளுக்குமே உண்டு. இதை தான் ஆட்டோஜெனட்டிக் அப்படிம்பாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கனாக்கா அதுவே நம்ம மூளையே அதை ரிப்பேர் பண்ணி அதை செக்யூர் பண்ணி அதை அழகாக திருப்பி பழையபடி கொண்டு வந்துடும். ஸோ நம்ம அதுக்கான நேரம் கொடுக்கறது கிடையாது, உடனே நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், பர்மனண்ட்டாகவே அந்த பான்க்ரியாஸ் வேலை செய்யாமல் விஷயங்களுக்கு நிறைய மருந்துகள் கொடுத்துட்றோம். ஸோ இந்த மூளையும் கூட பாருங்களேன், அந்த வேலையை சேர்த்துக்கு நூற்றுங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை அப்படியே அப்படியே போட்டு விட்ருவோம் அந்த வேலையை. ஸோ இதெல்லாம் வந்து சைக்காலஜிக்கல் ஃபேக்டராகவும் எடுத்துக்கலாம். நார்மலாகவே பார்த்திங்கனாக்கா ஒருத்தங்க வீட்டில் நார்மலாக நடக்கக்கூடிய ஒருத்தங்க உடம்புல நடக்கக்கூடிய சாதாரண விஷயந்தான். ஸோ அப்போ திறக்குது இல்லையா, அதேமாரி தான் பான்க்ரியாஸோட கதவை தட்டுறதுக்கான வர்ம புள்ளி. அதான் ரொம்ப ரொம்ப விஷயம், ரொம்ப ஈஸி. நிறைய புள்ளிகள் இருக்குது, நிறைய மருந்துகள் சொல்லியிருக்கோம், இதை பற்றி நிறைய அவேர்னஸ் கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த இருக்கக்கூடிய தட்டு வர்மம் ரெண்டு இருக்குது. தட்டு வர்மம் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். அந்த தட்டு வர்மத்தை பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிமுலேஷன் முக்கியமான இடத்துல நீ அந்த இடத்துல அமுக்கும் போது உங்களுக்கே தெரியும். இப்படி நீங்கள் எடுக்கக்கூடிய மெடிசனை படிப்படியாக எடுத்துக்கிட்டு இதையும் செஞ்சுட்டே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா பான்க்ரியாஸ் முழிக்க தொடங்கிடும், அதோடைய சவுண்டை ஒழிக்க தொடங்கிடும், அதேமாரி அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ ரிவைஸ் த பேட்டர்ன் அப்படிங்கிற விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கு. ஸோ ஒரு மருந்து முறையாகவும் சொல்கிறேன் நேச்சுரலாகவே. ஃபஸ்ட்டு இந்த தட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம நார்மலாக ஒரு தாமரை மாதிரி இப்படி வச்சுக்கோங்க, கையை இப்படி வச்சுட்டு இப்படி தட்டணும், அவ்வளோதான். தட்டுறது கொஞ்சம் க்ராஸாக நம்ம சுண்டு வரல் இருக்குது பார்த்திங்களா, க்ராஸாக இந்த போன் இருக்கணும். ஸோ இது காலையில் ஏந்திரிச்ச உடனே ப்ரெஷ் பண்ணிவிட்டு, ப்ரெஷ் பண்ணுறது ஏன் அவசியம் அவசியம்னு கேட்டிங்கனாக்கா நம்ம வந்து டஸ்ட்டு ஒரு பக்கம் போகிறது இருந்தாலும் இந்த பல்லுகள் எல்லாமே 32 சுவிட்ச் மாதிரி நம்மளோட உடல் உறுப்புகளுக்கு ஒவ்வொரு சுவிட்சை ஆன் பண்ணுறதுக்கும் ஒரே சுவிட்சை ஆன் பண்ணி அதை இயங்க வச்ச பிறகு அந்தந்த உறுப்புகளுக்கு ஒரு ஒரு லூப்ரிகன்ஸ் வரக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து நம்ம தட்டணும், அதான் வந்து டெக்னிக்கல் யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ பார்த்திங்கனாக்கா இந்த ரெண்டு கார்னரை வந்து தட்டும்போது லைட்டாக வலிக்க தான் செய்யும். 1, 2, 3, 4, 5, 6, 25 தட்டு தட்டினா போதுமான விஷயம். ஸோ அதேமாதிரி படுக்க போகும்போது ஆஃப்டர் ஃபுட் பிஃபோர் ஃபுட் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நைட்டு வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் இதை நீங்கள் வந்து தட்டலாம். ஒரு 25 தட்டு தட்டிட்டு நீங்கள் அழகாக ரிலாக்ஸாக தூங்கலாம். காலை எழுந்திரிச்சு ப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் தட்டலாம். இது தட்டு வர்மத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ தட்டும் போது சில பேருக்கு ரொம்ப அதிகமாக வலி இருக்கும், நார்மலாக வலி இருக்கும். ஸோ லைட்டாக அப்படி அதுவாக அதிர்வு கொடுத்தாலே போதும், இதுக்கு பேர் தான் இன்டியூஸ் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டிமுலேஷன் இருந்தாலே போதுமான விஷயந்தான், உங்களோட பான்க்ரியாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இயங்கி இயக்கி ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போது அது பார்த்திங்கன்னா என்றைக்குமே பான்க்ரியாஸுங்கிறது வந்து டெட்டுங்கே கிடையாது, ஓன்லி அது வேலை செய்யாமல் இருக்கும். ஸோ அது வந்து ஒர்க்கிங் நாட் கண்டிஷன், பட் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம ரிப்பேர் பண்ணணும், அதுக்கான போஷாக்கு கொடுக்கணும். எப்படி நம்ம ஃபீவராக இருந்தால் நம்ம எப்படி சில பூஸ்ட் கொடுக்குறாங்க, எப்படி எனர்ஜி கொடுக்குறாங்க, அதுக்கான மனஜி கொடுக்கும்போது திருப்பி நம்ம ஏந்திரிச்சிடும். அந்த மாதிரி பான்க்ரியாஸ் திருப்பி ரீஃபோக்கஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போது இந்த தட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த தட்டுதல் மூலியமாக அதை ஸ்டிமுலேட் பண்ணுறோம். இப்போ அதுக்கு ஒரு உயிரோட்டம் கொடுக்கணும் இல்லையா, ஒரு எனர்ஜி கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு தான் பாருங்கள் உங்களை சுண்டு வரல் அப்படியே கொண்டு வந்தீங்கனாக்கா இந்த கோடு ஒன்று இருக்கும். இந்த கோடுக்கு மேலே
கரெக்டாக ஒரு இன்ச் அப்படி வச்சுக்கோங்க, ஒரு இன்ச் வச்சுக்கோங்க. இந்த கோடு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே இருக்கும். இந்த கோடுக்கு கரெக்டாக ஒரு இன்ச்னால் இந்த இடத்துல அமுக்கலாம். ஸோ இந்த இடத்துல லைட்டாக அப்படி அமைச்சு ஸ்டிமுலேட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ஒரு வலி ஏற்படும், அதுதான் அந்த புள்ளி. லைட்டாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அதை ஸ்டிமுலேட் பண்ணுறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நினைநீர் சுரபிகளும் அங்கே இருக்கக்கூடிய அந்த லூப்ரிகண்ட்டும் பான்க்ரியாஸுக்கு ஒரு சமிக்கை சிக்னல் கொடுக்கும். நீ நல்லா வேலை செய்யுங்கிற மாதிரியே இருக்கும் அது. அப்போது அதுக்கான எனர்ஜி உள்ளே போக ஆரம்பிச்சுன்னா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். துவண்டு சுரண்டு படுத்திருக்கக்கூடிய பான்க்ரியாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிமுலேட் பண்ணி நல்லா இயங்க ஆரம்பிச்சிடும். ஸோ முதல் தட்டுறோம், அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கிட்ட ஒரு கரெக்டாக இந்த வெள்ளை பகுதியும் கருப்பு பகுதியும் இணைகிற இடத்துல நடுவில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கோடுக்கு லைட்டாக ஒரு இன்ச் இல்லைன்னா ஒரு ஹாஃப் இன்ச் இந்த இடத்துல வச்சு நீங்கள் வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா ஒரு லைட்டாக ஏதாவது ஒரு பழைய பேனா அந்த பால் பாயிண்ட் பேன்லாம் வச்சு நல்ல லைட்டாக அப்படி ஸ்டிமுலேட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ஊதகமான ஒரு வலி இருக்கும், அது அழகாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு பெயின்ஃபுல் பெயின் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கூசுற மாதிரியான ஒரு பெயின் இருக்கும் பார்த்திங்களா, அதுதான் அந்த பெயின். ஸோ இதை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணாலே போதுமான விஷயம். கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் இதை வந்து ஜஸ்ட் ஒரு 1 மினிட் நம்ம பண்ணோம்னாலே போதும், நம்ம பான்க்ரியாஸ் திருப்பியும் ரீஃபோக்கஸ் ஆரம்பிச்சிடும். சரி, இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். இது முடித்தோடனே காலையிலே எம்டி ஸ்டமக்கில் எடுக்கக்கூடிய ஒரு மருந்து நிறையா சொல்லியிருந்தாலும் இதுவும் ஒரு பூஸ்டாக கொடுக்கக்கூடிய விஷயம் பான்க்ரியாஸுக்கு. மா இலை, மகா இலை அப்படின்னே சொல்லலாம். மா இலை வந்து 2 எடுத்துக்கலாம். ரொம்ப முத்துனது இல்லாமல் ரொம்ப பிஞ்சு இல்லாமல் நடுவால் இருக்கக்கூடிய மா இலை 2 எடுத்துக்கோங்க. துளசி இலை ஒரு 10 எடுத்துக்கோங்க. மிளகு ஒரு 3, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அப்போ துளசி இலை, மா இலை, கொஞ்சோண்டு நம்ம மிளகு, இதை போட்டு ஒரு கஷாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கேளம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். ஸோ அப்போ வந்து கஷாயத்தை என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்கலாக அது உள்ளே போட்டு ரொம்ப கொதிக்க விட்டுறாமல் மேலே ஒரு தட்டு போட்டு லைட்டாக சிம்மில் வச்சு கொதிக்க வச்சிங்கனாக்கா அந்த கஷாயம் ரெடி ஆயிரும். அதில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து வேறு எதுவும் தோணுமா, சுகர் போடணுமா, இல்லை வந்து சுகர் போட்டாக்கா எனக்கு ஏற்கனவே சுகர் இருக்குது அதுக்காக தான் மெடிசன் எடுக்கணும், இல்லை போடலாமா வேணாம்னு கேட்குறீங்க, நீ அப்படியே குடிக்கலாம். இல்லைனா 1 ஸ்பூன் ஹனி சேர்த்துக்கலாம், ஹனி உங்களுக்கு சுகருக்குள்ளே ஷூட் ஆகாது. ஸோ அது வந்து உங்களுக்கு உங்களோட டேஸ்ட். ஆக நீங்கள் வந்து நார்மலாக வெறுசாக குடிச்சிங்கனாலே நல்லது, இல்லை இதுக்காக நீங்கள் குடிக்காமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் கொண்டு நம்ம ஹனி சேர்த்துக்கலாம். ஸோ இப்படி எடுக்கும் பொழுது உங்களுடைய பான்க்ரியாஸ் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம சர்க்கரை உடம்புல இருக்கக்கூடிய சர்க்கரையோடைய இன்பேலன்ஸ் பேலன்ஸை குறைபாடை நீக்குவதற்கான அற்புதமான ஒரு தட்டு புள்ளியையும் அதை பூஸ்டர் கொடுக்கக்கூடிய ஒரு பஞ்ச், அதாவது நம்மளுடைய அந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அழகாக இருக்க வேண்டும் என்றால் உள்ள உறுப்புகள் அழகாக இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா இந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா. அதனால் குறைபாடு தானே, நான் அது வரைக்கும் நான் எந்த மருந்தும் இருக்க மாட்டேன்னு அப்படி ஸ்டபனாக இல்லாமல் நம்மளுடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்டோரேஜ் எதுவுமே பார்த்திங்கன்னா யூரின்லேயும் பிளட்லேயும் கலக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மா இலை கஷாயம், மா இலை, துளசி அண்ட் மிளகு, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உடம்புல நிற்க வைக்கவே நிற்காது இந்த கிரியாட்டின் லெவல்லாம். ஸோ இது நம்ம காலையில் எடுக்க நம்ம அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதனால் இந்த சர்க்கரைனால என்ன பண்ணுவாங்க, சில பேர் கிட்னிக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க, இதெல்லாம் நம்ம குடிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக குடிக்கலாம். அவங்களுக்குன்னு ஒரு 1 லிட்டர் 1.5 லிட்டர் தண்ணி வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த காலையில் இருக்கும்போது யாராவது உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க ட்ரீட்மெண்ட்டில் இருக்கவங்க குடிக்கணும்னு நினச்சிங்கனாக்கா ஃபில்டர் பண்ணணும். ஃபில்டர் பண்ணாமல் குடிக்கக்கூடாது, இந்த தண்ணி தாராளமாக குடிக்கலாம். இது வந்து அழகாக உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடைக்கும். நம்ம உள்ளே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கிரியாட்டின் அழுக்குகள், அது சோரப்பட்ட விஷயங்கள், உடம்புல கழிவுகள் வெளியேறாமல் உள்ளே தங்கிக்கிட்டு நம்மளுடைய உடல் உறுப்புகளை வந்து பாடாய்ப்படுத்தி கொண்டு இருக்கும் இல்லையா, அது எல்லாம் வெளியே தச்சினாலே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகிடுவீங்க, ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், உடல் உறுப்புகள் நல்லாயிருக்கும். ஸோ படிப்படியாக நீங்கள் எடுத்த மெடிசனில் எதுவும் குறைச்சிடாதீங்க, அப்படியே எடுத்துக்கிட்டே வாங்க. இதையும் எடுத்துக்கிட்டே வாங்க, எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஆனால் ஒரு கட்டத்தில் ரொம்ப சீக்கிரமாகவே நமக்கு இந்த குறைபாடு இருக்குங்கிறத நம்ம டெஸ்ட் மூலமாக நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு, நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.